இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தென் சீன கடல் சர்ச்சை. சீனாவின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று கூறும் பிலிப்பைன்ஸ். பிபிசி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. ரஷ்யாவில் போருக்கு ஆதரவாக செயல்பட்டு தவறான தகவல்களை பரப்பும் டெலிகிராம் செயலி பிரபலங்கள். பின்தொடரும் மில்லியன் கணக்கானோர், ஆயிரக்கணக்கான டாலர்கள் ஈட்டுவதாக தகவல். சீனாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சூறாவளி, தயாராகி வரும் அரசு மற்றும் மக்கள். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். தென்சீன கடல் பிரச்சினை தொடர்பாக சீனாவின் அச்சுறுத்தலுக்கு தாங்கள் அடிபணிய போவது இல்லை என்று பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் பிபிசியிடம் தெரிவித்தனர். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படையினரை விரட்ட சீன கப்பல் ஒன்று தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தியது. அதேவேளையில் தங்களின் ஒற்றுமையை வெளிப்படுத்த ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து அமெரிக்கா கூட்டு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பிபிசி செய்தியாளர் லாரா பிக்கர் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பை வழங்கியுள்ளார். பிலிப்பைன்ஸின் சொர்க்கம் போன்ற இந்த பிராந்தியத்தில் கடலை சார்ந்தே பிழைப்பு உள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்காவிட்டால் இவர்களின் குடும்பத்துக்கு உணவு கிடைக்காது. கடும் காற்று மற்றும் அலைகளுக்கு எதிராக போரிட்டு இவர்கள் பழக்கப்பட்டவர்கள். தென்சீன கடலில் குறிப்பிட்ட பகுதிகளின் உரிமையை கொண்டுள்ள சீனாவுடன் இந்த நாட்டுக்கு பிரச்சினை உள்ளது. சர்ச்சைக்குரிய நீர்ப்பகுதியில் யோன் கோபின் குழு மீன்பிடிப்பது வழக்கம். 14 வயது முதல் மாதக்கணக்கில் இந்த துணை கேப்டன் கடல் படுகைகளில் இருப்பார். ஆனால் தற்போது நிலைமை மாறிவிட்டது. நாங்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல மாட்டோம். அச்சமாக உள்ளது. சீனா அச்சுறுத்தல் அளிக்கிறது. நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம். எங்களை வெளியேற சொன்னார்கள். பிலிப்பைன்ஸ் பிராந்தியங்களை பாதுகாக்க ராணுவத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என மீனவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் ஏற்கனவே கடலால் இவர்களின் வாழ்க்கை கொந்தளிப்பாக மாறிவிட்டது. பெரும் பலம் பொருந்திய நாட்டை எதிர்ப்பதில் இவர்களுக்கு ஆர்வம் இல்லை. நாங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டால் எங்கள் குடும்பங்கள் எவ்வாறு பசியாறுவார்கள்? நாங்கள் இந்த கடலில் மீன் பிடிக்க வேண்டும். தண்ணீர் பீரங்கிகளை சீன தரப்பு பயன்படுத்தலாம். எங்களிடம் மரப்படகுதான் உள்ளது. மீண்டும் அங்கு செல்வதற்கு அச்சமாக உள்ளது. மீனவர்கள் அச்சப்படுவது இதனால்தான். பிலிப்பைன்ஸ் கடலோர படைக்கு எதிராக சீன தரப்பு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. ஐநா சட்ட விதிகளின்படி இது பிலிப்பைன்ஸ் நீர்ப்பகுதி. தங்களின் கடல் வளங்களை பாதுகாக்கவும் உரிமையை நிலைநாட்டவும் ஐங்குயின் ஷோல் என்றழைக்கப்படும் கப்பலில் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை கடல் பகுதியில் வலம் வருகிறது. கப்பலில் உள்ள துருப்புகளுக்கு அண்மை காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தொடர்ந்து வழங்கப்படுவது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தென்சீன கடல் தொடர்பான தனது உரிமையை நிலைநாட்ட, தனது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க இதனை செய்வதாக சீனா கூறுகிறது. இதனை ஆக்கிரமிப்பாக பார்க்கும் அமெரிக்காவின் கூட்டாளிகள் இந்த பிராந்தியத்தில் முன்பை விட அதிக கவனம் செலுத்துகின்றனர். ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக கடந்த வாரம் பிலிப்பைன்ஸுடன் இணைந்து ஆஸ்திரேலியா கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டது. எதிராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தீவை மீட்பது போன்ற ஒத்திகை நிகழ்வை மேற்கொண்டனர். மணிலா விரிகுடாவில் ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா கடற்படை கப்பல்கள் கூட்டு ராணுவ ஒத்திகைகளுக்கு தயாராக உள்ளனர். இதனால் பிலிப்பைன்ஸும் நம்பிக்கை பெற்றுள்ளது. உண்மையில் இது டேவிட் மற்றும் கோலியாத் இடையிலான மோதல் போன்றது. ஆனால் டேவிட் போல நாங்கள் போராடுவோம். பிலிப்பைன்ஸின் பாதுகாப்புக்கு தேவையானவற்றை நிச்சயம் உறுதி செய்வோம். இந்த சர்ச்சை இங்கு கடும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முந்தைய காலத்தில் இவர்களின் வாழ்க்கை கடல் அலைகளால் தீர்மானிக்கப்பட்டது. தற்போது உலகத் தலைவர்களின் முடிவை சார்ந்து இவர்களின் எதிர்காலம் உள்ளது.
உலகளவில் தென்சீன கடல் சர்ச்சை பெரும் கவனம் பெற்றுள்ள நிலையில் இந்த கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் இந்நாடுகள் உடனான உறவு குறித்து பார்க்கலாம். இந்திய கடற்படை தனது படைக்கலன்களை தெற்கு மற்றும் கிழக்கு சீன கடலில் நிலைநிறுத்துவது வழக்கம். கடந்த காலங்களில் பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கடற்படைகளுடன் இந்திய கடற்படை கப்பல்கள் குழுப்பயணம் மேற்கொண்டுள்ளன. 2022 பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து. கடந்த மாதம் இந்திய கடலோர காவல்படை மற்றும் பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை ஆகியவை கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பிபிசியின் உலகளாவிய உண்மை கண்டறியும் குழு ரஷ்யாவில் போருக்கு ஆதரவான செல்வாக்கு செலுத்தும் ஜெட் பிளாக்கர்ஸ் குறித்து ஆய்வு செய்தது. போருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் இவர்கள் டெலிகிராமில் மில்லியன் கணக்கான பின்தொடர்பவர்களை கொண்டவர்கள். அவர்கள் போர் முன்களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகளை வெளியிடுகிறார்கள், தன்னார்வ பிரிவுகளுக்கு நிதி திரட்டுகிறார்கள் மற்றும் இளைஞர்களை ராணுவத்தில் சேர ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறான தகவலையும் பரப்புகிறார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு விளம்பரங்களை விற்பதன் மூலம் இதில் அவர்கள் லாபமும் அடைகிறார்கள் என்பதை பிபிசி கண்டறிந்துள்ளது. ரஷ்ய சமூக வலைதளங்களில் இதுபோன்ற வீடியோக்கள் நிரம்பியுள்ளன. இவர்கள் போருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்பவர்கள். டெலிகிராமில் பலர் இவர்களை பின்பற்றுகிறார்கள். இந்த வீடியோக்கள் தைரியமாக, வெறுக்கத்தக்கதாக, வேடிக்கையாக, வெறுப்பு பேச்சுடன் இருக்கும். நாங்கள் அனைவரையும் தோற்கடிப்போம், கொன்றுவிடுவோம், கொள்ளையடிப்போம், எல்லாம் நாங்கள் விரும்பியபடி நடக்கும். ரஷ்யாவில் இவர்கள் ஜெட் பிளாக்கர்ஸ் என அறியப்படுகிறார்கள். ஜெட் என்பது போர் ஆதரவாளர்களின் சின்னம். போர் முன்களுக்கு அனுமதி இருப்பதால் மேற்கத்திய ஊடகங்களுக்கான ஒரு தகவல் ஆதாரமாக இருக்கிறார்கள். ரஷ்யாவில் ராணுவ பதிவர்கள் ராணுவம் தனது துருப்புக்களை மறைக்க தவறிவிட்டதாக கோபமாக உள்ளனர். ஆனால் ஜெட் பிளாக்கர்கள் மில்லியன் கணக்கான ரஷ்யர்களுக்கு தவறான தகவலை பரப்புகின்றனர். இந்த வீடியோவில் யுக்ரைன் ராணுவ வீரர்கள் பொதுமக்களை தவறாக நடத்துவதை காட்டுவதாக கூறுகின்றனர். ஆனால் இது உண்மையற்றது என எங்கள் ஆய்வில் தெரிய வந்தது. மரங்கள், மின்தூண்கள் மற்றும் இந்த சந்திப்பு அனைத்தும் டொனட்ஸ்கில் இருப்பது ஜியோலொகேஷன் மூலம் தெரிகிறது. இது யுக்ரைனின் டோன்பாஸ் பகுதியில் உள்ளது. இது 2014 முதல் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இராணுவ உடையில் யுக்ரைனிய வீரர்கள் அங்கு செயல்படுவது சாத்தியமற்றது. இந்த போர் ஆதரவாளர்கள் இத்தகைய பிரச்சாரத்தின் மூலம் பணம் ஈட்டுகிறார்கள். பிரபலமான ஜெட் பிளாக்கர்கள் ஒரு விளம்பரத்திற்கு $500 முதல் $1,700 வரை கட்டணம் பெறுகிறார்கள். இவர்களின் முயற்சி மற்றும் விசுவாசத்தை அதிபர் புட்டின் அங்கீகரிக்கிறார். கிரெம்லினில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர்களிடம் உதவி கோரினார். தகவல் தளம் மிக முக்கியமான போர்க்களம். உங்களது உதவியை பெரிதும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் இவர்களுக்கு தங்கள் எதிர்காலம் இந்த போருடன் தொடர்புடையது என தெரியும். உலகம் போரை முடிவுக்கு கொண்டு வர முனையும் அதே வேளையில் ஜெட் பிளாக்கர்கள் போர் தொடர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். தெற்கு சீனாவில் பெரும் சூறாவளியான சவோலா கரையை கடக்க உள்ளதால் அங்கு வாழும் மக்கள் அதன் தாக்கத்தை சமாளிக்க தயாராகி வருகின்றனர். இதனால் ஹாங்காங்கை உள்ளடக்கிய குவாங்டாங் பிராந்தியத்தில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த சூறாவளி வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் சிறைச்சாலையில் ஜாவேத் ரோஹி என்ற போராட்டக்காரர் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது மரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு காவல்துறை விசாரணையில் இருந்தபோது மாஷா அமினி உயிரிழந்ததை அடுத்து நடந்த போராட்டங்களின் போது ஜாவேத் ரோஹி கைது செய்யப்பட்டார். குறைந்த அளவு மட்டுமே கத்தோலிக்க இன மக்கள் வாழும் மங்கோலியாவில் போப் பிரான்சிஸ் தனது 4 நாட்கள் பயணத்தை தொடங்கியுள்ளார். சீன வான் எல்லையை தாண்டி சென்றபோது அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு போப் வாழ்த்து செய்தி அனுப்பினார். போப்புடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ள தாங்கள் விருப்பத்துடன் உள்ளதாக சீன தரப்பு தெரிவித்துள்ளது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.